தன்வந்த்ராலயா மருத்துவமனை. ஆயுர்வேத முறைப்படி தீராத வியாதிகளுக்கும் தீர்வு. அழைக்கவும் 9176777752. தமிழ் திரையுலகம் நிறைய நாயகிகளை பாத்திருக்கு, குறிப்பா 80களில். அவங்கள பலருக்கும் இன்றளவும் அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. காலத்தை வென்ற அந்த 80s நாயகிகளை பத்தி தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு தெரிய வைக்கிறதுதான் இந்த எவர்கிரீன் நாயகிகள் சீரீஸ். திரையில ஜொலிச்ச ரசிகர்களால கொண்டாடப்பட்ட கலைஞர்கள் பலருடைய நிஜ வாழ்க்கை சினிமாங்கிற மாய உலகத்தையே மிஞ்சும் திருப்பங்கள் நிறைஞ்சது. அதுக்கு உதாரணமா இந்த தொடர்ல 80s நாயகிகள் பலருடைய கதையையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வரிசையில குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி ஹீரோயின் குணச்சித்திர நடிகைன பல பரிமாணங்கள்ல தடம் பதிச்ச சுலக்ஷனாவோட கதையும் சவாலான அத்தியாயங்களை கொண்டதுதான். ஆனா அதையெல்லாம் எதிர்கொண்டு இப்ப வரைக்கும் ஆக்டிங் பயணத்தை தொடரும் சுலக்ஷனா கிட்ட இருந்து நாம டேக் அவைவா எடுத்துக்க நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. என் கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமாவில இருந்து நீண்ட காலம் ஒதுங்கியே இருந்த அந்த நேரத்துல என்னோட ரெண்டு பசங்களையும் ஸ்கூல்ல பிக்அப் அண்ட் டிராப் நான் தான் செய்வேன். அத கே பாலச்சந்தர் சாருக்கு தெரிஞ்ச யாரோ தொடர்ந்து கவனிச்சிருக்காங்க. பாலச்சந்தர் சார் கிட்ட இருந்து ஒரு நாள் எனக்கு அழைப்பு வந்துச்சு, சிந்து பைரவி படத்தோட 2nd பாகமா சஹானான ஒரு சீரியல டைரக்ட் பண்ற சிவகுமார் மற்றும் சுகாசினி ரெண்டு பேரும் நடிக்க மறுத்துட்டாங்க, ஒருவேளை நீயும் நடிக்கலனா அந்த சீரியலையே நான் எடுக்க மாட்டேன், நல்லா யோசிச்சு 3 நாட்கள்ல உன்னோட முடிவை சொல்லுன்னு சொன்னாரு. ஹீரோயினா நடிச்சப்போ சேர்த்து வச்சிருந்த பணத்துல அது வரைக்கும் வாழ்ந்தாச்சு. இனி பசங்களை நல்லபடியா படிக்க வைக்கவும் குடும்பத்தை நடத்தவும் பொருளாதார நிர்பந்தங்கள் என்ன யோசிக்க வச்சது. என் மகன்களோட ஒப்புதலோடு அந்த சீரியலை நடிச்சேன். அதன் பிறகு இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடிக்க வேண்டியதா என்னோட வாழ்க்கை சூழல் அமைஞ்சிடுச்சு. அதெல்லாம் தாண்டி என் 2 பசங்களையும் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைக்கு நான் ஆளாக்கினேன். தன் வாழ்க்கையில மறக்க முடியாத சினிமா ரீஎன்ட்ரி அனுபவத்தை ஒருமுறை விகடன் பேட்டியில ரொம்பவே அழுத்தமா பதிவு செஞ்ச சுலக்ஷனாவுக்கு தூரல் நின்னு போச்சு படம் தான் திருப்பு முனையா அமைஞ்சது. அந்த படத்துல இவங்க நடிச்ச மங்களம் கேரக்டர் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம். வெகுளித்தனமான அந்த கதாபாத்திரம் சுலக்ஷனாவோட நிஜ வாழ்க்கையின் பிரதிபலிப்புன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். சுலக்ஷனாவோட முழு கதையையும் தெரிஞ்சுக்கிட்டா அட ஆமாப்பான்னு நீங்களே ஆமோதிச்சு ஒத்துப்பீங்க. ஆந்திராவில இருக்கிற ராஜமுந்திரி தான் சுலக்ஷனாவோட பூர்வீகம். இவங்களோட பால்ய பருவத்திலேயே குடும்பத்தினரோட சென்னையில குடியேறிட்டாங்க. பத்திரிகையாளரான இவரோட தாத்தா சினிமா பிரபலங்களை பேட்டி எடுக்க போறப்போ தன்னோட பேத்தி சுலக்ஷனாவையும் கூட்டிட்டு போவாரு. காவிய தலைவி அப்படிங்கிற படத்துல ஒரு சின்ன பொண்ணு சரியா நடிக்கல, அதனால அந்த ஷூட்டிங்ல வேடிக்கை பாத்துட்டு இருந்த சுலக்ஷனாவ ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு மாற்றா நடிக்க கேட்டிருக்காரு இயக்குனர் கே பாலச்சந்தர். தாத்தாவும் பேத்தியும் சரின்னு சம்மதம் சொல்லவே அந்த படத்துல ஜெமினி கணேசன் மற்றும் சௌகார் ஜானகிக்கு மகளா நடிச்சப்போ சுலக்ஷனாவுக்கு 3 வயசுதான். அதுக்கப்புறமா நிறைய தெலுங்கு படங்கள் உட்பட பல மொழிகளையும் 100க்கும் அதிகமான படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாவும் நடிச்சாங்க. சினிமாவில புகழ் உயர உயர திரைக்கலைஞர்கள் பலருடைய வாழ்க்கை முறையும் மாற ஆரம்பிக்கும். அந்த வகையில விளையாட்டு நண்பர்கள்னு குழந்தை பருவத்துக்கே உண்டான பல்வேறு சந்தோஷங்களையும் சுலக்ஷனா இழந்துட்டாங்க. விடியற் காலையில ஷூட்டிங்கு கிளம்பினா மிட் நைட்ல தான் வீட்டுக்கு வருவாங்க. என் டி ராமராவ், நாகேஸ்வர ராவ் போன்றோரோட மடியில செல்ல குழந்தையா தவழ்ந்தவங்க உச்ச நடிகர்கள் பலரோட அன்பையும் பெற்றிருக்காங்க. ஒரு கட்டத்துல சுலக்ஷனாவுக்கு சினிமா உலகம் ரொம்ப பிடிச்சு போனதோட எதிர்காலத்துல தான் ஒரு ஹீரோயினா ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த ஆசை நிறைவேற பல்வேறு சோதனைகளையும் சுலக்ஷனா எதிர்கொண்டிருக்காங்க. தன் 9 வயசுக்கு மேல நடுத்தர கேரக்டர் வாய்ப்புகளை வந்ததால 6 வருஷங்கள் நடிக்காம இருந்ததோடு சினிமாவுக்காக கிளாசிக்கல் டான்ஸும் கத்துக்கிட்டாங்க. ஹீரோயினா நடிக்கணும்னு ஒவ்வொரு கம்பெனியா வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்களுக்கு அடுத்தடுத்து ஏமாற்றங்களே கிடைச்சிருக்கு. முன்னணி இயக்குனர்கள் பலரோட படங்களுக்கான ஹீரோயின் தேர்வுக்கு போயிருக்காங்க. அங்கெல்லாம் சிரி, சத்தம் போட்டு சிரி, அழு, நடந்துவான்னு இதையேதான் செய்ய சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நடிக்க வரல, டயலாகும் பேச தெரியலன்னு யாரும் சொல்லிடக் கூடாதுன்னு இயக்குனர்கள் சொல்லி கொடுக்கறத கவனமா புரிஞ்சுகிட்டு நடிச்சு காட்டினாலும் சம்பந்தமே இல்லாத காரணங்களை சொல்லி சுலக்ஷனா நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில சுபோதயம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல சுலக்ஷனாவுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துக்காக முதன்
முதலா புடவை கட்டி நடிச்சப்போ ஒரு அடி கூட நடக்க முடியாம தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. நடக்க நடிக்கன்னு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை இயக்குனர் கே விஸ்வநாத் தான் பக்குவமா சொல்லி கொடுத்திருக்காரு. சுலக்ஷணாவோட நிஜ பெயர் ஸ்ரீதேவி. இந்த பெயர்ல புகழ்பெற்ற நடிகை இருந்ததால விஸ்வநாத் தான் சுலக்ஷணா அப்படின்னு இவங்க பேரை மாத்தினாரு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமா ஹீரோயின் என்ட்ரி தான் சுலக்ஷணாவோட சினிமா பயணத்துல மறக்க முடியாத ட்விஸ்ட். மங்களம் கேரக்டராவே தான் உருமாற பிரயத்தனப்பட்ட விதத்தை ஒருமுறை அவள் விகடன் பேட்டியில மலரும் நினைவுகளா சுலக்ஷணா பகிர்ந்துகிட்டதா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கேட்போம். தெலுங்குல நான் நடிச்ச சுபோதயம் படம் பெரிய ஹிட். அடுத்து ராஜ்குமார் சாருக்கு ஜோடியா நடிச்ச கன்னட படமும் மிகப்பெரிய ஹிட். அதுக்கப்புறமா பல மொழி சினிமாவிலையும் என்னை பத்தி பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அப்படித்தான் தமிழ்ல தூரல் நின்னு போச்சு பட வாய்ப்பும் எனக்கு வந்துச்சு. ரெண்டு படங்கள் ஹிட் கொடுத்தும் கூட புது ஹீரோயின் மாதிரி எனக்கு நிறைய டெஸ்ட் வச்சாங்க. என்னோட வெகுளித்தனம் அந்த மங்களம் கேரக்டருக்கு சரியா இருக்கும்னு பாக்யராஜ் சார் நினைச்சாரு. ஆனாலும் தமிழ் சினிமாவில நான் நிறைய வாய்ப்பு தேடினது நிராகரிக்கப்பட்டது பத்தியெல்லாம் பல பெரிய மனிதர்கள் பாக்யராஜ் சார் கிட்ட சொல்லி என்ன செலக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. பாக்யராஜ் சார் மனைவி பிரவீணா மேடம் தான் இந்த பொண்ணால நல்லா நடிக்க முடியும்னு பாக்யராஜ் சார் கிட்ட சிபாரிசு பண்ணாங்க. அதன் பிறகுதான் தூரல் நின்னு போச்சு, டார்லிங் 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 உட்பட மூணு படங்கள்ல என்ன ஹீரோயினா ஒப்பந்தம் செஞ்சாரு பாக்யராஜ் சார். தூரல் நின்னு போச்சு படத்துல நான் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு காட்சியில எனக்கு அழுகியே வரல. ஒரு கட்டத்துல பலார்னு என் கண்ணத்துல அறவிட்டாரு பாக்யராஜ் சார். அதிர்ச்சியாகி அழுதுகிட்ட நான் டயலாக் பேச டேக் ஓகேவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் நீண்ட நேரம் அழுதுகிட்டே இருந்ததோட நான் எதுக்கு அடி வாங்கணும், நான் வீட்டுக்கு போறேன், இனி நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்ச தின்பண்டங்களை எல்லாம் கொடுத்து என்ன சமாதானம் செஞ்சாங்க. படத்துல நான் உனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொன்ன பாக்யராஜ் சார் உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுன்னு நானும் உண்மைய சொன்னேன். நான் பின்னாடி இருந்து பத்திரமா புடிச்சுப்பேன்னு அவர் சொன்னதை நானும் நம்பினேன். ஆனா சொல்லி கொடுக்கற மாதிரி ஆரம்பிச்சு திடீர்னு என்ன தண்ணில தள்ளி விட்டுட்டார். நான் அப்படியே பதறி போயிட்டேன். அந்த படத்தோட முதல் பிரதியை பார்த்த சினிமா துறை பிரபலங்கள் என்ன ஹீரோயினாக்க வேண்டாம்னு சொன்னவங்க மற்றும் என்ன நிராகரிச்சவங்கன்னு பலரும் என்னோட நடிப்பை பாராட்டினாங்க. அதன் பிறகுதான் தான் போட்ட ஒப்பந்தத்தை ரிலீஸ் பண்ணி நான் நல்லா முன்னேறணும்னு வாழ்த்தினாரு பாக்யராஜ் சார். அடுத்து ஒரே வருஷத்துல 12 படங்கள்ல நான் கமிட் ஆனேன். 10 வகுப்புக்கு பிறகு கரஸ்ல படிச்சாலும் என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல. ஓய்வில்லாம பிஸியா நடிச்சேன். தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல கமல் சாருக்கு நான் 2வது ஹீரோயின். இப்படியே என் சினிமா கிராஃப் வேகம் எடுத்துச்சுன்னு சினிமாவில காலூன்றிய விதத்தை சொன்னவங்க ரஜினி மற்றும் கமல் கூட நடிச்சிருந்தாலும் கூட இந்த 2 சூப்பர் ஸ்டார்களோடும் ஜோடியா நடிக்கிற வாய்ப்பு ஏனோ அவங்க பெறல. ஹீரோயினா புகழோட இருந்த 18 வயசுலயே சுலக்ஷணாவுக்கு திருமணம் முடிவாகிடுச்சு. ஏற்கனவே தன் கமிட் ஆகி இருந்ததால தன்னால ஷூட்டிங் தடப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதனால கல்யாண தினத்துல காலையில 8 முகூர்த்தம் முடிஞ்சதும் 10 தம்பிக்கு எந்த ஊரு பட ஷூட்டிங்ல கலந்துகிட்டாங்க. அன்னைக்குதான் சுலக்ஷணாவ சத்யராஜ் பொண்ணு பார்க்கும் காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. உங்க கூட மட்டும்தான் நான் ஜோடியா நடிக்கல, அதுக்குள்ள திருமதி ஆகிட்டீங்கன்னு அப்போ தமாஷா சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். தான் நடிக்க வேண்டிய காட்சிகளை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கல்யாண நாள் அன்னைக்கு கூட நைட் 10 மேலதான் சுலக்ஷணா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு முன்னணி தமிழ் பத்திரிகையின் கேலண்டர்ல சினிமாவில ஜோடி சேராத பிரபலங்களை மாசத்துக்கு ஒரு ஜோடி வீதம் போட்டோஷூட் செஞ்சிருக்காங்க. அதுல ரஜினியும் சுலக்ஷணாவும் ஒரு ஜோடி. கல்யாணத்துக்கு பிறகுதான் சுலக்ஷணாவுக்கு சினிமாவில நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. 1000 நிலவேவா, கெட்டி மேளம், குவா குவா வாத்துகள், ஜனவரி 1, ராஜாத்தி ரோஜா கிளினு நிறைய ஹிட் படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு புகழ் பெற்றாங்க. இவங்க கரியர்ல சிந்து பைரவி முக்கியமான படம். தன் படங்கள்ல சரியா நடிக்காத ஆர்டிஸ்டுகளை கே பாலச்சந்தர் பயங்கரமா திட்டுவார்னு சுலக்ஷணாவ சிலர் பயமுறுத்தி இருக்காங்க. அதனால சிந்து பைரவி படத்துல தன் முதல் நாள் சீன்ல பதற்றமாகி சரியா நடிக்க முடியாம சுலக்ஷணா சிரமப்பட்டிருக்காங்க. அதை சரியா கவனிச்ச பாலச்சந்தர் சுலக்ஷணாவ தனியா கூப்பிட்டு என்ன பத்தி உன்கிட்ட யாரோ தப்பா பயமுறுத்தி இருக்காங்க,
நான் உன்னை மட்டும் திட்டமாட்டேன், நீ பயம் இல்லாம நடின்னு சொல்லியிருக்காரு. அதன்படியே நல்லபடியா நடிச்சு பைரவியா மக்களோட மனசுல நீங்க இடம் பிடிச்சாங்க. சுலக்ஷணாவோட சினிமா பயணம் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதுதான். தன் கொள்கையால பல்வேறு வெற்றி பட வாய்ப்புகளை இழந்திருக்காங்க. குறிப்பா கிளாமரா நடிக்க விருப்பம் இல்லாததால மலையாளம் உட்பட பல மொழிகளையும் முன்னணி ஹீரோக்களோட பட வாய்ப்புகளையும் இழந்திருக்காங்க. சினிமா விஷயத்திலையும் சரி, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வருத்தமான சில நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட அதுக்காக உடைஞ்சு போய் உட்காராம அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறது சுலக்ஷணாவோட தனித்துவ குணங்கள்ல முக்கியமானது. அது பத்தி ஒருமுறை விகடன் பேட்டியில மனம் திறந்த சுலக்ஷணா, கருத்து வேறுபாடு காரணமா என் கல்யாண வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்சது, எதிர்பார்ப்பு பொய்த்து போய் வாழ்க்கையே கஷ்டமாச்சு, அதுக்காக அப்போ சில காலங்கள் வருத்தப்பட்டாலும் எதுக்காகவும் வாழ்க்கை முடிஞ்சு போக கூடாதுன்னு உறுதியான ஒரு முடிவெடுத்தேன். சவாலா இருந்தாலும் சிங்கிள் பேரண்ட் வாழ்க்கைய தைரியமா நான் எதிர்கொண்டு வாழ்ந்தேன். குழந்தை பருவத்திலிருந்தே நடிச்சுகிட்டு இருக்க நான் தனிப்பட்ட அமைதி மற்றும் என் குழந்தைகளுக்கு முழுமையான நேரம் ஒதுக்க சினிமா துறையிலிருந்து 9 ஆண்டுகள் விலகி இருந்தேன். குழந்தைங்க வளர்ந்துட்ட பிறகு தொடர்ந்து என்ன ஆக்டிவா வச்சுக்கவும் பொருளாதார தேவைகளுக்கும் சினிமா தான் இப்ப வரைக்கும் கை கொடுக்குதுன்னு சினிமாவுடனான பிணைப்ப அழுத்தமா சொன்னவருக்கு சினிமாவுல நிறைவேறாத ஒரு ஆசையும் இருக்காம். அது என்னன்னா, கொடூரமான வில்லிரோல்ல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஆனா உங்க அப்பாவி முகத்தை பார்த்தாலே திட்டணும்னு கூட தோணாதுன்னு தான் சினிமா துறையில பலரும் சொல்றாங்க. இதுவரைக்கும் நடிப்புக்காக யாருக்கிட்டையும் நான் வாய்ப்பு கேட்டதில்ல. அதனால என் இந்த ஆசை தானா அமையட்டும்னு அமைதியா இருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறவங்க இப்போ என்ன பண்றாங்க? இந்த கேள்விக்கும் புன்னகையுடனே பதில் சொல்றவங்க, ஆக்டிங் தவிர சினிமாவுக்கான விருது குழுவுல உறுப்பினர் உட்பட பல வேலைகளை செய்யற, எழுத படிக்கன்னு எனக்கு 6 மொழிகள் சரளமா தெரியும், அதனால என் பல்துறை வேலைகளுக்கும் மொழி திறமை உதவுது, காலம் உங்க குணத்தை மட்டும் மாத்தவே இல்லைன்னு பலரும் சொல்வாங்க. வெகுளித்தனமான குணம் கொண்ட நான் அட்வான்ஸ்டா எந்த விஷயத்திலையும் முன்கூட்டியே யோசிக்க மாட்டேன், அதனால எனக்கான வளர்ச்சியும் புகழும் குறைவா கிடைச்சிருக்கலாம், ஆனா இப்படி இருக்கவே நான் விரும்புறேன். இந்த குணத்தால எனக்கு மன அமைதி கிடைக்குது. இப்படி ரொம்பவே எளிமையா சொல்லி முடிச்சவங்க தனக்கு பிடிச்ச பாதையில சந்தோஷமா பயணிக்கிறாங்க. இந்த அமைதி இவங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்க நாமும் மனதார வாழ்த்துவோம். பஞ்சகர்மா யோகா இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா NABH அக்ரிடிடேஷன் பெற்ற சென்னையின் முதல் ஆயுர்வேத மருத்துவமனை. அழைக்கவும் 9176677522.